ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2008 ஒரு ஜாப்பனீஸ் கிரைம் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன சஸ்பெக்ட் எக்ஸ். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில், தான் ஃப்ளாட்டுக்கு பக்கத்து ஃப்ளாட், அங்கே சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நடக்கிற ஒரு கொலை, இதை மறைக்கிறதுக்கு ஹீரோ உதவ போய் என்னென்ன விஷயங்களை பண்ணுறார் அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில்ஸுக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோ ஒரு மேக்ஸ் டீச்சர். இவர் எந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்கை கொடுத்து நம்மளை போட சொன்னால், நம்ம ஒரு வாரம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இவர் அதை வெறும் ஒரு அரை மணி நேரத்தில் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மெத்த படித்த மேதாவி. ஆனால் அதிகமாக யார்கிட்டையுமே பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் இருக்கிற ஃப்ளாட்டுக்கு பக்கத்து ஃப்ளாட்டுக்கு புதுசாக ஒரு லேடி குடி வர்றாங்க. அவங்க தான் ஹீரோயின். அவங்களுக்கு ஒரு டீனேஜ் பொண்ணும் இருக்கான். கணவரோட ஏற்பட்ட பிரிவினால தான் அவங்க தனியாக வந்து, அம்மாவும் பொண்ணு மட்டும் தனியாகவே இருக்காங்க. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டெய்லி போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் ஹீரோ ஸ்கூலுக்கு போவார். இப்படி கதை போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் ஒரு நைட் நேரத்தில் வந்து எனக்கு காசு கொடுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாரு ஹீரோயின் கிட்ட. வெறும் ஒரு வாக்குவாதமாக ஆரம்பிக்கிற இந்த சண்டை கடைசியில் பெரிய கைகளை பளவில் போய் ஒரு கொலையில் முடிஞ்சிருது. ஆனால் ஹீரோ அதே நேரத்தில் வீட்டில் தான் இருக்கிறனால பக்கத்து ஃப்ளாட்டில் ஏதோ பெரிய கைகலப்பு நடக்குது அப்படிங்கிற சத்தம் கேட்டு வேகமாக போய் ஹீரோயின் வீட்டு கதவை தட்டுறாரு. ஹீரோயினும் கதவை திறந்து அவரை உள்ள அனுமதிக்கிறாங்க. அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்த சீன்லேயே முகம் கம்ப்ளீட்டாக சிதைக்கப்பட்ட நிலைமையில், கைரேகைகள் எல்லாமே எரிக்கப்பட்ட நிலைமையில ஒரு சடலம் போலீஸுக்கு கிடைக்குது. இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில பல தகவல்களை வச்சு அந்த இறந்து போன அந்த நபர் ஹீரோயினுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது. இப்போ ஹீரோயின் தான் பிரைம் சஸ்பெக்டாக போலீஸுடைய சந்தேக பார்வையில் விழுகிறாங்க. பல விசாரணைகள் போகுது. ஆனால் போலீஸால் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரவே முடியலை. இந்த கொலைக்கு யார் காரணம்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இதே நேரத்தில் ஹீரோ ஒரு பப்ளிக் பூத்திலிருந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீ எதையுமே கவலைப்படாத, எந்த விஷயத்தையும் வெளிக்காட்டாத, நம்ம பிளான் பண்ணபடி எல்லாமே கிளியராக போய்கிட்டு இருக்கு, நான் சொல்கிறத மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுற. போலீஸ் எவ்வளவோ முயற்சி செஞ்சோ அவங்களால கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால அந்த ஊர்லேயே ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்காரு. அவரும் ஹீரோவுக்கு ஈக்குவலாக பயங்கர மெத்த படித்த மேதாவி, மிகப்பெரிய அறிவாளி. இன்னும் சொல்லணும்னா ஹீரோவும் அவரும் ஒரே யூனிவர்சிட்டியில் ஒன்றா படித்தவங்க. படிக்கும் போதே ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் தெரியும், மிகப்பெரிய மூலக்காரங்க. அந்த ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸரை போலீஸ் அப்ரோச் பண்ணி, இந்த கேஸில் உங்களுடைய ஹெல்ப் தேவை, கொஞ்சம் உதவுங்க அப்படின்னு கேட்குது. முதல்ல அவருக்கு மிகப்பெரிய ஈடுபாடு இல்லை அப்படின்னா கூட, ஹீரோ இந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், இல்லை இந்த கேஸில் அப்போ நான் உங்களுக்கு உதவுறதுக்கு முன் வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸரும் வர்றார். இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நடக்கிற ஆடுபுலி ஆட்டம் தான் கதையே. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொலை நடக்கப்படுறதா ஒரு தேதி வரும் படத்தில், அந்த தேதியை போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு மிகப்பெரிய குழப்பமே உண்டாகும். அந்த விஷயம், அந்த ஒரே ஒரு நாட்டு தான் இந்த படத்தை அந்த அளவுக்கு எல்லாரையும் பார்க்க வச்சது. அந்த ஒரே ஒரு நாட், அந்த ஒரு சின்ன கான்செப்டை வச்சு தான் உலகத்தில் பல மொழிகளில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படமே பேசிக்காக ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஆனால் இந்த ஒரு நாட்டை வச்சு பல லாங்குவேஜில் பல படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா, இந்தியாவில் நம்ம மலையாளத்தில் ரிலீஸ் ஆன திருஷ்யம் படம் அந்த ஒரே நாட்டை வச்சு வெளிவந்த படம் தான். ஆனால் திருஷ்யம் படம் சஸ்பெக்ட் எக்ஸ் படத்துடைய அற்று காப்பி அப்படின்னு பல பேர் சொல்றாங்க, அது உண்மை கிடையாது. ரெண்டு படத்துடைய கதைக்களம் கம்ப்ளீட்டா வேற. நான் சொன்ன அந்த கொலை நடக்கிற தேதி, அந்த ஒரே ஒரு விஷயத்த போலீஸுக்கு குழப்பற வகையில தான், அந்த ஒரே ஒரு லைனை தான் ரெண்டு படத்துலையுமே பக்காவா கையாண்டிருப்பாங்க. இந்த படம் ஒரே ஒரு சீன், அந்த சடலம் போலீஸுக்கு கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு சீன்ல ஒரு நியூடான ஒரு பாடி ஒன்று கிடக்கும். அந்த ஒரு சீனை தவிர மீதி மொத்த படமும் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய விறுவிறுப்பான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் இது. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பொறுத்த மூவிக்கு போகலாம்.
அப்புறம் என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பாய்.